உடம்பின் இயக்கத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அசன் மாணிக்க வாசனையர் அசன் தாய்மான சாமிகளையும் ராமலிங்க சாமியும் உருகி தியானிக்க வேண்டும். சுப்பிரமணியர் அகத்தியர் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்ய பூஜை செய்தான் நம்ம இருக்கிற குணைக்கெடுகள் தீரும். குணைக்கெடு இருந்தால் நிச்சயம் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப குணைக்கெடு துருவுக்கு ஆசானை வாங்குறோம். அவங்க குணக்கேடு அட்டவர்கள், உயர்ந்த சாந்தியமே ஒடிவான மக்கள், ஞானிகள். பூஜை செய்கிறோம், பூஜை செய்து ஆசி பெறுறோம். ஆசி பெற்று ஆசி பெற ஆசி பெற தான் இந்த உலகம் அநித்தியமானது. இருக்கும் போதே செய்து கொள்ள வேண்டும். ஒரு இயக்கத்துக்குள் இயக்க முக்கியமான செய்தி இது. உடம்பு இயங்குது, உடம்பு இயங்குது காரணம் மூச்சு காட்டு இயங்குது. மூச்சு காட்டு காரணம் எல்லாம் உள்ள இயற்கை இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் உள்ள இயற்கை இயங்குவதால் மூச்சு காட்டு இயங்குது. அந்த இயங்குவதால் உள்ள நாம் இயங்கிட்டு இருக்கிறோம். அதை புரிந்து அது ஆசான ஆசியாலே அந்த இயக்கத்துக்குள் இன்னொரு இயக்கத்தை அறிந்து மூச்சு காட்டறிந்து மூச்சு செலுத்தி வைக்கிறான். அது அற்புதமான செயல். இது யாருக்கு கிடைக்கும்? திருவடியை தவிர, திருவடியை வணங்குவதை தவிர வேறு கதியே இல்லை. எந்த சாங்கியம் அங்கே செல்லாது, எந்த ஆரவாரமும் இங்கே செல்லாது. இவன் போன்று அசைக்க முடியாது. நீ இவே காவி கட்டின என்ன, இதை பட்டை போட்டா என்ன, மோட்டை அடிச்சான்னா, ஊர் ஊரா சுத்துறா என்ன, அங்கே செல்லாது. அது என்ன வேண்டும்? ஒரே ஒன்று, தய சிந்தை வேண்டும். அந்த தய சிந்தை எப்படி வரும்? தய சிந்தை உள்ள ஆசானை வணங்கினால் வரும். அப்ப மாணிக்கவாசகன் ஆதி தலைவரை வணங்கி ஆசி பெற்றதுனால்தான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய குருமத்தியில் அந்த நடனத்தை பார்த்தார். அதோடைய விளக்கம் தான் தில்லை மூது ஆடிய திருவடினார். மூதுனா ரொம்ப தொன்மையான ஊர், பழமையான ஊர். தில்லைன்னா சிதம்பரம். அங்கே மட்டும்தான் ஆடினான். அவன் ஆட்டம் அல்லது அல்ல அவள் ஆட்டம் அல்லது அவன் ஆட்டம், உலகமெல்லாம் ஆடி கொண்டிருக்கு. அந்த இயக்கம் நின்றால், அவன் அசைந்தால் அல்லது இயற்கை அசைந்தால் உலகம் அசையும். இயற்கை நின்று விட்டால் உலகம் நின்றுவிடும். அவன் ஆடுகிறான். ஒரு காலை கீழே ஊண்டி இருக்கான், ஒரு காலை தூக்கி வச்சிருப்பான். இதற்கு அழகு கணபதி தாஸ் சொல்வார், ஒரு பதம் தன்னை தூக்கி, ஒரு பதம் தன்னை மாற்றி, ஒரு பக்கம் வருகின்ற காற்றை மேலே இழுத்து. ஒரு பதம் தன்னை தூக்கி திலே அம்பலவானை பார்க்க வேண்டும். எப்படி அந்த யோக கருத்து அதில் தெரியும்? யோகனுடைய யோகத்தின் தன்மை அதில் தெரியும். ஒரு காலை கீழே ஊண்டி ஒரு கால் மேலே திருப்பான். ஒரு பதம் தன்னை தூக்கி, ஒரு பதம் தன்னை மாற்றி, இருபதம் ஆடுகின்ற ஆடுதல். தில்லை மூதூர் ஆடிய திருவிட, இருபதம் ஆடுகின்ற இயல்பனி அறிந்தாயானால். உருபதம் என்று சொல்லும் குறிப்பொனை கொள்ளையாச்சு, வரும்பதம் நாயகநாதர் மலரை தொழுவாய் நினைந்தார். அந்த இருபதம் ஆடுகின்ற இயல்பு திருவள் துணை இல்லாமல் முடியாது. வந்து போகின்ற கட்ட அவர் சொல்லுவார், திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்னர். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றையை உதைக்கும் கூறியதாகும். கூற்றுனா யமனை வெல்லுகின்ற வல்லமை இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஒரு பதம் தன்னை தூக்கி, ஒரு பதம் தன்னை மாற்றணும். இது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.